ஓம் ஆனந்தம் ஆனந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதரூபம் யோகீந்திர மீட்யம் பவரோக வைத்தியம் ஸ்ரீ சத்குரும் நித்யமகம் பஜாமி. ஓம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய் வித்மகே குருசாமி புத்திராய அகஸ்ய சிஷ்யாய் தீமகி தன்னோ ஞானகுரு பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராமு. உணவு நேரம் உண்ணும் காலத்தை பலர் ஒழுங்குபடுத்தி கொள்ளவில்லை. தெரியவும் தெரியாது, எப்போது வேண்டுமானாலும் உண்ணலாம் என்று நினைக்கிறார்கள். அதுவும் தினசரி குறிப்பிட்ட நேரத்தில் உண்ண வேண்டும் என்ற நியமம் இல்லை. ஒரு நாளைக்கு 8 மணிக்கு, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு, இப்படி மாற்றி மாற்றி உண்பவர்களின் அன்னமய கோஷம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்காது. சூரியனுக்கும் உண்ணும் காலத்துக்கும் தொடர்பு உண்டு என்பதை பலர் அறிந்திருக்கவில்லை. ஆதலால் நீங்கள் எப்படியாவது காயத்ரி சூரிய சக்திக்கு ஏற்ற கால உணவை உண்ண கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது காலை சூரிய உதயமான அரை மணிக்குள் லேசாக காலை உணவை முடித்து கொள்ள வேண்டும். சூரியன் வானத்தில் நடுவானத்துக்கும் உதயவானத்துக்கும் நடுவில் வரும் நேரத்தில் சுமார் 10 மணிக்கு வேண்டுமானால் ஏதாவது பானம் பருகலாம். சரியாக பகல் 12 மணிக்கு சூரியன் நடுவானில் தன் கிரணங்களை பூமிக்கு நேராக பரப்பும் வேளையில் பகல் உணவு முக்கிய உணவாக இருக்க வேண்டும். அறுசுவையில் இனிப்பு கசப்பு ஓர்ப்பு கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். பிறகு சூரியன் நடுவானத்துக்கும் அடிவானத்துக்கும் இடையில் இருக்கும் நேரம் சுமார் 3 மணிக்கு தேவைப்பட்டால் சிற்றுண்டி சாப்பிடலாம். சூரியன் அடிவானத்தில் மறைந்து அரை மணிக்குள் இரவு ஆகாரத்தை முடித்து கொள்ள வேண்டும். பிறகு படுக்கும்போது கொஞ்சம் பால் மட்டும் அருந்தலாம். நியமமான உணவை இந்த நியமமான காலத்தில் செய்து வந்தால் ஆயுள் நீளும், அன்னமய கோஷம் பலகாலம் நன்கு வேலை செய்யும். சூரிய கிரணங்கள் காயத்ரி சக்தி பூமியில் படுவதற்கும் அன்னமய கோஷத்தின் இயக்கத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த சம்பந்தத்தை அறிந்து சூரியனின் இயக்கத்துக்கு தக தங்கள் உணவு மற்ற காரியங்களை சரி செய்து கொண்டவர்கள் நீடு வாழ்வார்கள். பருகும் நீரை சூரிய வெளியில் வைத்திருந்து எடுத்து பருகுவதும் அன்னமய கோஷத்தை பலப்படுத்துவதாகும். உபவாச நியமத்துடன் இந்த உணவு நியமங்களையும் தவறாமல் பின்பற்றி வந்தால் எந்த சாதனையிலும் பயன்காண முடியும். இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. ஆன்மீக துணுக்கு டாக்டர் பண்டிட்ஜி கண்ணைய யோகி. யோகியர் தம் ஆசிரமங்களுக்கு சுற்றுப்புறங்களிலே வாடும் துஷ்ட மிருகங்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பது மந்திரங்களாலோ யோக சித்திகளாலோ அல்ல. அவர்களின் அன்பு பார்வையால்தான். அன்பு உணர்ச்சியை கண்கள் வழியாக வெளிப்படுத்தும் போது கொடிய மிருகங்கள் மயங்கி தன் கொடுமைத்தன்மையை விட்டு சாந்தமாக மாறிப்போகும். அதாவது ஒரு புலியும் பசுவும் யோகியரின் பார்வை மண்டலத்திற்கு வந்தால் புலி பசுவை கொல்லாது. சண்டை போட்டு கொண்டும் 2 பேர்கள் அவர்கள் பார்வை மண்டலத்துக்கு வந்தால் இருவரும் சமாதமாக விடுவார்கள். இவைகளெல்லாம் அவர்களின் சக்தியால் விளைவதாகும். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீம் அம் கும் காம் ஸ்ரீ கண்ணை யோகீஸ்வராய நமக.